ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிரின்சிபிள்ஸ் கவர்னிங் ஆடிட் ஸோ இன்டெகிரிட்டி ஆப்ஜெக்டிவிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர் ஷுட் பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் ஆனஸ்ட்டாக இருக்கணும் அண்ட் சின்சியராக இருக்கணும் இஸ் ப்ரொஃபஷ்னல் ஒர்க் ஸோ ஈ ஷுட் பி ஃபேர் அண்ட் நாட் பயாஸ்ட் பயாஸ்ட்னா இன்னொருத்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடாது ஈ ஷுட் பி என்ன சொல்கிறது அவரே 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 வந்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்கணும்

யூ ஷுட் பெர்ஃபார்ம் ஒர்க் வித் வித் டியூ ப்ரொஃபஷ்னல் கேர் அதாவது எப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கணும் ஓகேங்களா யூ ஷுட் பி பெர்ஃபார்ம்டு ஆடிட் ஷுட் பி பெர்ஃபார்ம்டு பை பர்சன் ஹேவிங் அடிக்வேட் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கம்பீட்டன்ஸ் ஆடிட் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா தேவைப்படுற ட்ரைனிங் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கம்பீட்டன்ஸ் இருக்கணும் ஓகேவா ஒர்க் பெர்ஃபார்ம்டு பை அதர்ஸ் ஆடிட்டர் தவிர ஆடிட்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்கல்ல ஸோ அவங்க ஆடிட்டர் கேன் டெலிகேட் ஒர்க் டு அசிஸ்டண்ட் ஆர் யூஸ் ஒர்க் பெர்ஃபார்ம்டு பை அதர் ஆடிட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஸோ ஆடிட்டர் வந்து பார்த்தினா இன்னொருத்தருக்கு அசைன் பண்ணி அவர் இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஐ மீன் அவரை வந்து ஒர்க் வாங்கி அதுலேருந்து வர இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் பட் ஸ்டில்

ப்ரொவைடட் அவங்க பண்ணுற ஒர்க் மேலே டவுட் இருக்கக்கூடாது அது தி சேம் டைம் அந்த பர்சன் பர்சன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் அண்ட் கேர் இருக்கணும் ஓகேவா டாக்குமெண்டேஷன் ஈ ஷுட் டாக்குமெண்ட் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு த ஆடிட் ஓகேவா ஸோ அவர் ஆடிட்டில் என்னெல்லாம் பண்ணுறாரோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் ஆர் மெயின்டை டு டெமான்ஸ்ட்ரேட் த த த ஆடிட் வாஸ் கேரிட் அவுட் இன் அக்கார்டன்ஸ் வித் த பேசிக் ப்ரின்சிபல்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா எதுக்கு இவங்க டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு ப்ரூஃபாக இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இவங்க வந்து இவங்க வந்து இவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆடிட்டர் அப்படின்றதுக்காக அப்படின்னு நம்ம டெமோஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு பிளானிங் ஈ ஷுட் பிளான் இஸ் ஒர்க் டு கண்டக்ட் இன் எஃபிஷ் இன் எஃபெக்டிவ் அண்ட் டைம்லி மேலே ஸோ எஃபெக்டிவாகவும் டைமுக்கு முடிக்கிறதுக்கு ஆடிட்டர் வந்து ஆடிட்டை வந்து பிளான் பண்ணணும் பிளான் ஷுட் பி பேஸ்ட் ஆன் நாலேஜ் ஆஃப் கிளைண்ட் பிஸ்னஸ் ஸோ கிளைண்ட்டோட பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற அதுக்கேற்றமாரி அவரால் வந்து பிளான் பண்ண முடியும் பிளான் ஷுட் பி ஃபர்தர் டெவலப்ட் அண்ட் ரிவைஸ் ட்யூரிங் ஆடிட் இஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் ரெக்கவர்ஸும் ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தா பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் பண்ண பண்ண அதுக்கேற்ற மாதிரி ரிவைஸும் ஆகலாம் அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகும் ஓகேவா ஆடிட் எவிடன்ஸ் ஆடிட்டர் ஷுட் ஒப்டெயின் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரேட் ஆடிட் எவிடன்ஸ் பை பெர்ஃபார்மிங் காம்ப்ளைன்ஸ் அண்ட் அண்ட் சப்ஸ்டபிள் ஓகேவா ஸோ கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர் அண்ட் சப்ஸ்டாண்ட்ரி ப்ரொஷர்னால் நான் கீழே பார்ப்போம் எவிடென்சஸ் எனேபிள் த ஆடிட்டர் டு ட்ரா ரீசனபிள் கன்க்ளூஷன் ஸோ எவிடன்ஸ் ஒப்ளைன் பண்ணால் தான் இவரால் வந்து பண்ணால் கன்க்ளூஷனே தர முடியும் ரீசனபிளாக ஸோ இதெல்லாம் வச்சு இந்த கன்க்ளூஷன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தர முடியும் ரீசனபிளாக இருக்கும் காம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் மீன்ஸ் த டெஸ்ட் டிசைன்ட் டு ஒப்பெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் டெஸ்ட் டிசைன் டு ஒப்பெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் தட் internal controls have been properly designed and operating effectively throughout the year. the complex tested. test is to check the internal controls. the internal control design and also effective, effective operator, substantive procedures are performed to obtain evidence as to the completeness, accuracy and the validity of data produced by the accounting system. ஓகேவா கம்ப்ளைன்ஸ் ப்ரொசஸ் வந்து எதுக்குன்னா டூ ஒப்டின் ரீசனபிள் ஆப்ஷன்ஸ் இது சப்ஸாண்டி ப்ரொஷன்னா டூ அப்டின் எவிடன்ஸ் ரீசனபிள் ஆப்ஷன்ஸ் எதுக்குன்னா இன்டர்னல் சிஸ்டம் இன்டெர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்தினா டிசைன் அண்ட் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்றது வேறு சப்ஸாண்டி ப்ரோஷ் எதுக்குன்னா டூ ஒப்பின் எவிடென்ஸ் எதுக்குன்னா அக்கௌண்டிங் சிஸ்டமோட அக்கௌண்டிங் சிஸ்டம்லேருந்து வந்துச்சு டேட்டா அதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கா அக்யூரேசியாக இருக்கா பேல் இருக்கா அப்படின்றது வேல் பண்ணுறதுக்கு

ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனின்னா வந்து பார்த்திங்கனா ஷெட்யூல் த்ரீ படி இருக்கணும்னு இருக்குது அதேமாரி இபிக்கெலாம் ஒரு ஃபார்மேட் இருக்குது பேங்க் ஒரு ஃபார்மேட் இருக்குது ஸோ அந்த லீகல் ரெக்குவயர்மெண்ட் அந் பரி எல்லாமே இருக்கா அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கா த ரிப்போர்ட் ஷுட் பி ஆஸ் பர் லீகல் ரெக்யர்மெண்ட் வென் அதர் தேன் க்ளீன் ஒப்பீனியன் இஸ் கிஃபன் த ஆடிட் ரிப்போர்ட் ஷுட் பி ஷுட் ஸ்டேட் த ரீசன் தேர் ஆஃப் ஓகேவா ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ப்ரின்சிபிள்ஸ் கவர்னிங் ஆடிட் தேங்க் யூ